கோவையில் கடந்த ஞாயிறன்று நடந்த கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை கோவையில் நிலை வருவதை குறித்து ஜமாத்தார்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு ஆலோசனை நடத்தியதில் நடைபெற்ற சம்பவத்திற்கு தீவிரவாதம் எந்த வகையிலும் எந்த ஜமாத்தாரிலும் துணை போக மாட்டோம், அனைவரும் எதிர்கொண்டு தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை எந்த வழியில் வந்தாலும் எதிர்கொள்வோம் என்று பேசப்பட்டது. நடந்த சம்பவத்திற்கு ஜமாத்தின் கூட்டமைப்பு சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இதில் சில ஜமாத்தார்களின் ஐயப்பாடுகளையும் நாங்கள் தெரிவிப்படுத்தியுள்ளோம். கோவையில் தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய அசாதாரணமான ஒரு அரசியல் பதட்டம் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட இறந்த முபீன் என்ற நபராகட்டும் அவரை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களாகட்டும் கோவையில் எந்த ஜமாத்திலும் எந்த இயக்கத்திலும் அங்கம் வகிக்காத நபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கில் இதோடு செயல்பட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். ஏற்கனவே இவர்கள் என்ஐஏவுடைய சோதனை வளையத்தில் உள்ளவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். 2019 முதல் இவர்கள் என்ஐஏவால் விசாரிக்கப்பட்டு அவ்வப்போது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு என்கொயரியில் செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்படி என்ஐஏவுடைய வளையத்தில் விசாரணைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் திடீரென்று ஒரு பயங்கரவாத செயலை எப்படி நிகழ்த்தியிருப்பார்கள் என்பது மிகவும் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எங்கு உளவுத்துறையும் என்ஐஏவும் இதை தவறு விட்டுவிட்டார்களோ என்றுதான் எங்களுக்கு நினைக்க தோன்றுகிறது. இஸ்லாம் மார்க்கம் ஒருபோதும் பயங்கரவாதத்தை போதிப்பதில்லை. கோவையில் மத ஒற்றுமைக்காகவும் சமூக நல்லிணத்திற்காகவும் அனைத்து ஜமாத்தார்களும் அனைத்து சமூக மக்களோடு ஒன்றிணைந்து சமூக நல்லிணக்கத்திற்காகவும் மத ஒற்றுமைக்காகவும் கடந்த காலில் மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றி வருவது இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். கடந்த காலம் முதற்கொண்டு கோவை நகரம் அமைதி பூங்காவாக அமைதியான நகரமாக ஆவதற்கு ஜமாத்தார்களும் இஸ்லாமியர்கள் அனைவரும் அனைத்து மத மக்களோடு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருவதை சீர்குறிக்கும் வகையில் பயங்கரவாதம் என்ற எந்த மூலையிலிருந்து வந்தாலும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அதை எதிர்கொண்டு இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறையும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும், அதற்கு இஸ்லாமிய மக்களும் ஜமாத்தார்களும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். எங்களது அதாவது இன்று நடந்த கூட்டத்தில் நாங்கள் இந்த மேற்கொண்டு எந்த பகுதியாகலும் கோவை நகரில் சம்பந்தமில்லாத ஏதோ இளைஞர்கள் ஏதோ தவறான இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்களா என்று ஆராயும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தோடு காவல்துறையோடு ஒவ்வொரு ஜமாத் பகுதியிலும் அந்தந்த காவல்துறை அமைப்போடு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அதை வலிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு இவ்வாறு சமூகத்தில் தனியாக ஒதுங்கியிருந்து செயல்படும் இளைஞர்களை கண்காணித்து அவர்களை அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை ஆராய்ந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுப்பது என்றும் தீர்மானித்துள்ளோம்.